எட்டே ஓவரில் இந்தியா வெற்றி. சம்பவம் செய்த உம்ரான் மாலிக். இரண்டு துண்டாக உடைந்த ஸ்டம்புகள். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கடைசி ஒரு நாள் போட்டியில் விளையாடுவதற்காக பயணம் செய்த இந்திய வீரர்களுடன் நட்சத்திர வீரர் விராட் கோலி பயணிக்காதது ரசிகர்களிடையே பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அடைந்த தோல்விக்கு பின் இந்திய வீரர்கள் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து உள்ளது. பேட்டிங் வரிசையில் செய்யும் மாற்றங்கள், இசான் கிசானுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம், ஹர்திக் பாண்டியாவின் மோசமான ஆட்டம் என்று ரசிகர்களின் விமர்சனம் அதிகரித்து உள்ளது. அதேபோல டிராண்டிட்டாவில் இந்திய அணியினரை வரவேற்று டுவேன் பிராவோ அவர்கள் வெளியிட்ட வீடியோவிலும் இந்திய வீரர் விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா முதல் உம்ரான் மாலிக் வரை அனைத்து வீரர்கள் இருந்த நிலையில் விராட் கோலி மட்டும் ஏன் இல்லை என்ற கேள்விகள் ரசிகர்களிடையே எழுந்து உள்ளது. இதன் காரணமாக மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் விராட் கோலி பெஞ்ச் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா களமிறங்க உள்ளதாகவும் அக்சர் பட்டேல் மட்டும் நீக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் ஜஞ்சு சாம்சனுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுக்க இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது மூன்றாவது மற்றும் கடைசி ஓடிகை போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக நேற்று இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான வார்மப் போட்டியும் நடைபெற்றது. அந்த போட்டியில் நம்ம உம்ரான் மாலிக் அவர்கள் பிசிசிஐ நிர்வாகத்திற்கு செலவையும் இழுத்து வைத்து விட்டார். அதாவது இந்த போட்டியில் முதலில் பவுலிங்கில் களமிறங்கிய இந்திய அணியில் உம்ரான் மாலிக் சர்துல் தாகூர் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீட்டுக்கட்டு போல வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் மலமளவென சரிந்தனர். அதில் உம்ரான் மாலிக் மட்டும் 5 ஓவர்கள் வீசி 7 விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார். அதே போல சரியாக இவர் வீசிய 15வது ஓவரில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் சாய் ஹோப் அவர்கள் எதிர்கொண்ட போது அந்த பந்தானது ஸ்டம்பை பதம் பார்த்தது. இதனால் ஸ்டம்பானது இரண்டு துண்டாகவும் உடைந்தது. இறுதியில் 150 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆல் அவுட் ஆனது. அதன் பின் களமிறங்கிய இந்திய அணியில் ருத்ராஜ், இசான் கிசான் மட்டும் சேர்ந்து 8.4 ஓவர்களின் முடிவிலேயே 152 ரன்களை அடித்து வெற்றி பெற்றனர். இதில் சிக்சர்கள் பவுண்டரிகளால் மட்டுமே இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஏசியா கேம்ஸ் மற்றும் அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடர்களிலிருந்து தமிழக வீரர் நடராஜன் தொடர்ந்து தேர்வு செய்யப்படாமல் இருப்பது ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த முறை இந்திய அணியில் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர்தான் தமிழக வீரர் நடராஜன். சேலத்திலிருந்து சென்று சிட்னியில் தனது கொடியை நட்டி வந்தவர். அதன் பின்னர் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்திய அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டார். அதன் பின்னர் கூட IPL தொடரில் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒருமுறை கூட இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை. அண்மையில் கூட ஆசஸ் தொடர் பற்றி தினேஷ் கார்த்திக் பேசுகையில், ஆசஸ் தொடரின் வர்ணனையாளராக பணியாற்றும் போது ஆஸ்திரேலிய ஜாம்பவன் வீரர்களான ஹெய்டன், ரிக்கி பாண்டிங் உள்ளிட்டோர் நடராஜன் ஏன் இந்திய அணிக்காக விளையாடவில்லை என்று கேட்பார்கள் என்றும் கூறினார். வெளிநாட்டு வீரர்களை புகழ்ந்து கேட்கும் நடராஜன் இந்திய அணியிலிருந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறார். அதே போல கடந்த IPL தொடரில் பவர் பிளே ஓவர்களில் சில ரன்கள் விட்டு கொடுத்து இருந்தாலும் டெத் ஓவர்களில் சிறப்பாக யாக்கர்களை வீசினார். இவரின் ஆட்டத்தை பார்த்த பிரைன் லாரா தொடர்ந்து பாராட்டியும் வந்து உள்ளார். இந்த நிலையில்தான் ஏசியா கேம்ஸ் மற்றும் அயர்லாந்து தொடருக்கான அணியில் நடராஜன் தேர்வு செய்யப்படவில்லை. அதே போல CSK அணி வீரர் தீபக் சஹாரும் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை. இது ரசிகர்களிடையே ஏமாற்றத்தையும் அளித்து உள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.